குண்டாமுத்தூர் சுற்று வட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலாந்துறை உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 மணி நேரமாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. ஆலாந்துறை அடுத்த செம்மேடு கிராம பகுதிக்கு அருகே உள்ள திருவிக்க நகர் பகுதிக்குள்ளே தற்போது மழை நீக்கி புகழ்ந்து வந்துள்ளது. பார்த்திங்கன்னா தொடர்ந்து மழை பெய்து வந்துட்டு இருக்கிறனால குடியிருப்பு பகுதிகள் சுற்றி பார்த்திங்கன்னா தண்ணி நின்றுருக்கு. இப்போ பார்த்தா ஆறு போல காட்சியளிக்கிறது. அப்பகுதி பொதுமக்கள் வந்து வீட்டுக்கு வெளியே வர முடியாத சூழ்நிலை தற்போது நிலவி வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்கிறாங்க. இருந்த பகுதியில் வந்து பேராட்சி நிர்வாகம் வந்து இது போல சூழ்நிலையில வந்து தண்ணீர் வந்து ஊர் குடியிருப்பு பகுதிகள் வந்து நின்னா வந்து அதை உறிஞ்சு ஆத்து பகுதிக்குள்ள கொண்டு போய் பிறகு உண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இருந்தாலும் அது வந்து சரியா அவங்களுக்கு வந்து நடவடிக்கை வந்து சரியா வரதில்லை. இருந்தாலும் இது போன்ற நேரத்துல வந்து தொடர்ந்து மழை வரனால கழிவு நீர் சூழ்ந்து உள்ள வரனால குடியிருப்பு பகுதிக்குள்ள வந்துருது. இதை நாங்கள் கடந்த 10 வருடங்களாக சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு செய்யலாம தொடர்ந்து வந்து இன்னைக்கு நாளைக்கு ஊர் பொதுக்கூட்டம் அந்த மாதிரி பேசிதான் பண்றாங்க தவிர இது வரைக்கும் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா செம்மேடு கிராமத்தில் இருக்க வந்து திருவிக்கா நகர் அத்திப்பட்டி கிராமம் மாதிரி தனியாக இருக்குது. மழைக்காலத்தில் வந்து எங்கள் குடும்ப குட்டியோட நாங்கள் இங்கே இருக்கவே முடியாது. நாங்கள் வந்து தாழ்வான அதாவது உயரமான இருக்கிற வீட்டில் பக்கத்தில் ஆர்சி பில்டிங் அந்த மாதிரி இடத்துல தான் போய் நாங்கள் தங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கூரை வீடு ஓட்டு வீடுக்குள்ளே வந்து தற்போது வந்து கழிவு நீர் மற்றும் மழைநீர் வந்து சூழ்ந்திருக்கு. அதனால் வந்து நோய் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்குது. தொடர்ந்து வந்து பேராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக சரி செய்யணும் அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் வந்து கூறிட்டு வராங்க. நியூஸ் 18 செய்திக்காக கோவை தொண்டாமுத்திலிருந்து சுரேஷ்.